லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் அக்டோபர் 27 விக்ரவாண்டியில் விஜய் கட்சியின் முதல் மாநில மாநாடு நடக்க உள்ளது. இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் முக்கிய அறிவிப்புகளுடன் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, மாநாடு குறித்த இரண்டாவது கடிதம் இது. முதல் மாநாட்டு பணிகளில் நீங்கள் தீவிரமாக இருப்பது எனக்கு தெரியும். அரசியல் களத்தில் வாய்மொழியில் வித்தை காட்டுவது நம் வேலையன்று. நம்மை பொறுத்தவரை செயல்மொழிதான் நமது அரசியலுக்கான தாய்மொழி. உற்சாகமும் உண்மையான உணர்வும் தவழும் உங்கள் முகங்களை மாநாட்டில் காணப்போகும் அந்த தருணங்களுக்காக என் மனம் தவம் செய்து காத்து கிடக்கிறது. இதை நீங்களும் அறிவீர்கள் என்று எனக்கு தெரியும். முக்கியமான ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், உடல்நலமின்றி இருப்பவர்கள், முதியவர்கள் மாநாட்டுக்கு வர திட்டமிட்டிருப்பர். உங்கள் நலனே எனக்கு மிக மிக முக்கியம். இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வர வேண்டாம். சமூக ஊடகங்கள் வழியாக வீடுகளிலிருந்தே கலந்து கொள்ளலாம் என கேட்டுக்கொள்கிறேன். மாநாட்டுக்கு வருகின்ற மற்ற அனைவரும் பாதுகாப்புடன் பயணிப்பது மிக முக்கியம். அரசியல் ஒழுங்கையும் நெறிமுறைகளையும் போக்குவரத்து விதிமுறைகளையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை காப்போம் என்பதை உணர்த்துமாறு செயல்பட வேண்டும். நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே இருக்க வேண்டும். வி சாலை என்னும் விவேக சாலையில் சந்திப்போம் என விஜய் அழைப்பு விடுத்துள்ளார்.